ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு புதுசா ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான கொலை நடுங்க வைக்கிற ஒரு பேய் படத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். அதோட பேர் ஸ்பிரெட் டால். இந்த படத்தோட ஒன்லைனா, இறந்து போன தன் பொண்ணை திரும்ப பார்க்க முடியாதான்னு ஏங்குற தாய், அவங்க அந்த ஊர்லயே பெரிய ஆக்ட்ரஸ், அப்படி தான் இறந்து போன பொண்ணை திரும்ப கொண்டுட்டு வர நினைச்ச அந்த தாய்க்கு என்னதான் நடந்துச்சு, திரும்ப அவங்க தன்னோட குழந்தைய பார்த்தாங்களா அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா செம்ம ஹாரரா சொன்ன படம் தான் ஸ்பிரெட் டால். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, அதுல அமானுஷமா நிறைய பொம்மைகள் மரத்திலயும் வீட்டுக்குள்ளயும் சொருக்கப்பட்டிருக்குங்க. அந்த இடத்துல கோணியை மட்டுமே உடையா போட்டுக்கிட்டு ஒருத்தர் பயங்கரமான மாந்திரிகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல புதுசா ஒரு பொம்மையே வச்சு ஒரு மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நெருப்பு மாதிரியான ஒரு துர்ராவி அந்த பொம்மைக்குள்ள வர மாதிரி இருக்குங்க. அங்க கட் பண்ணி அப்படியே ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலிங்க, பொண்ணோட பேர் ஏபோன், கையில வச்சிருக்கிறது அந்த மாந்திரிக வீட்டுல காட்ட அதே பச்சை கலர் பொம்மை தாங்க. அப்பாவோட பேர் டாரஸ், அம்மாவோட பேர் டாரா. இவங்களோட போட்டோஸ் எல்லாம் அப்படியே காட்டி பயங்கரமான ஒரு மியூசிக்கோட டைட்டிலையும் போடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த ஃபேமிலிக்கு யாரோ இவங்களுக்கு சம்பந்தமான ஒரு டாலை வச்சு மாந்திரிகம் பண்ணிருக்காங்கன்னு. அடுத்த சீன்ல ஒரு கிணத்தை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க கிணத்துல சுத்தியும் கும்மிருட்டு ஒரு பொண்ணு மட்டும் தண்ணி அரைச்சிட்டு இருக்காங்க. அவ பக்கெட்டை பொறுமையா, ரொம்ப பொறுமையா அந்த கிணத்துக்குள்ள விட அப்படியே கிணத்துக்குள்ள கேமராவை காட்டுறாங்க. அந்த வாளியில, ஒரு வாளியில தான் தண்ணி இருப்போம் இல்லையா, அதுக்குள்ள ஒரு பொம்மையை வச்சு பொறுமையா கிணத்துக்குள்ள இறக்கிட்டு அந்த கிணத்தையும் மூடிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ரெண்டு எடுத்து வச்சிருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த கிணத்தோட கதவு படபடன்னு தட்டுதுங்க. என்ன ஏதுன்ட்டு இவ பொறுமையா திரும்பவும் கிணத்தோட கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பொறுமையா எட்டி பாக்குறா. உள்ள ஒண்ணுமே இல்ல. இன்னும் என்ன இருக்கு அப்படின்ட்டு இன்னும் எட்டி ரொம்ப தூரத்துக்கு எட்டி பாப்பா. அந்த சமயத்துல கோரமான ஒரு பேய் கைகள் அவ்வளவு அப்படியே புடிச்சு உள்ள இழுத்துக்குது. கிணத்தோட கதவும் சாத்திடுதுங்க. வெளியில காலியா இருந்த பக்கெட்ல இவ கிணத்துக்குள்ள போட்டா அந்த டால் இருக்குங்க. இந்த சீனு அப்படியே தூக்கி வாரி போடும் பாருங்க. இன்னொன்னு பேய் படம்னா சும்மாவா? அந்த இடத்துல கட் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்ல, ஆமாங்க, இது வரைக்கும் நடந்தது ஒரு ஷூட்டிங், அதுல நடிச்சது நம்ம ஹீரோயின் டாரா. அந்த இடத்துல இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர் அப் பண்ணிக்கிட்டு, கிளைமேக்ஸ் சூப்பரா அமைஞ்சிருக்கு, இந்த படம் செம்ம ஹிட் ஆக போகுது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல ஐயோ, கிணத்துக்குள்ள விழுந்த டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு எட்டி பார்த்தா அவ சொல்லி நினைவு இல்லாம கிடக்குறா. அவளை தூக்கிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க நாட்டு முறையில ஏதோ ஒண்ணு ஸ்பிரிச்சுவலா பண்றாங்க. ஸ்பிரிச்சுவலா பண்றது மிஸ் லாரான ஒரு அம்மா, அந்த டாலுக்கு சொந்தக்காரவங்க. அவங்க ஏதோ ஒரு மந்திரத்தை அஸ்கா புஸ்கா ஜஸ்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கு நினைவு திரும்ப வச்சிருக்காங்க. அவளும் அழகா இருந்துச்சு, உங்களோட டால் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க அதை ஸ்பான்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டால் அவங்க ஒரு குழந்தை மாதிரி லாரா அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போறாங்க. அதையே ஹீரோயின் விரிச்சு பாத்துட்டு இருக்கா. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நடிக்க வச்ச ஒரு டால் இருக்கு இல்லீங்களா, அதுக்குள்ள உண்மையாவே பேய் இருக்காங்க. இந்த மந்திரவாதி லேடி தான் இந்த பொம்மையையும் வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் அழகான ஒரு ரெட் கலர் டிரெஸ்ல பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க நடிச்ச அந்த ஸ்பிரெட் டால்ங்கிற படத்தோட மூவி லான்ச். இப்படி பேய் படம் நடிக்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பட்டப்பேரும் இருக்குங்க, ஹாரர் குயினா. சோ இவங்க ஃபுல்லா கிளம்பி முடிச்சுட்டு மொபைல செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட கணவர் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காருங்க. டாராவை டிவோர்ஸ் பண்ணது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா டுருஸ் அப்படின்ட்டு பேட்டியாளர் கேட்க, அவங்க சம்பந்தப்பட்டுதான் இந்த டிவோர்ஸ்க்கே நான் அப்ளை பண்ணி அப்ரூவலும் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத பாத்துட்டு அவ பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த வீடியோ அனுப்பி வச்சு ஜெனி கிட்ட, இங்க பாரு எனக்கு என்னோட ஃபியூச்சரையும் என்னோட கெரியரையும் நான் பாக்கலாம்னு இருக்கேன், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்ல அப்படின்ட்டு போன வச்சிருக்கா. அந்த சமயத்துல இவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா, அவங்க பேரு எம்புக் ரோசி, எல்லாருமே இவங்கள எம்புக் எம்புக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அம்மா நேரா வந்து, இங்க பாருங்க நீங்க கொடுத்த டிரெஸ் அவ போட்டுக்கவே மாட்டேங்கிறா, அவங்க அப்பா கொடுத்த டிரெஸ் தான் போட்டு பாலாம் என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் என்ன கலர்ல டிரெஸ் போட்டிருக்காளோ அதே டிரெஸ் தன்னோட குழந்தைக்கும் போட கொடுத்திருக்கா. இவன் அதை போட்டுக்க மறக்க இவ குழந்தைகிட்ட போய், நான் என்ன டிரெஸ் போட்டிருக்கணும் அதே நீ போட்டுட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அந்த டிரெஸ் எல்லாம் பிடிக்கல, நான் போட்டுக்க டிரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தை அடம் பிடிக்குது. இங்க பாருங்க எப்படியாவது இந்த டிரெஸ் போட்டு வெளியில கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவோ கிட்ட சொல்லிட்டு அவ கிளம்பி அந்த இடத்த விட்டு போக, அடுத்த சீட்ல காட்டுறாங்க. இவங்க எல்லாம் அழகா ரெடி ஆகி ஒரு கார்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த கார்ல நம்ம ஹீரோயின் பக்கத்துல வீன் ஒரு டைரக்டர் உட்கார்ந்து இருக்கான். அவன் தான் தற்போதைய நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. பயங்கரமான வரவேற்பு, அந்த இடத்துல ஃபங்க்ஷனும் அழகா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலயும் ஒரு கிணறு மாதிரியான செட்டிங், அந்த செட்டிங்க்கு பக்கத்துல அந்த டால் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஏ ஈபுன் பாத்துட்டு இருக்கும் போது இந்த கலகலப்பு பரபரப்புல திடீர்னு பார்த்தா அந்த டால் திடீர்னு மறைஞ்சு போனோன்னா ஈபுனுக்கு பயம் வந்துருது. இப்படியான மிஸ்டீரியஸான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கவங்களுக்கு இதை அம்மா கிட்ட சொல்லணும்னு பார்த்தா அம்மா
பயங்கர பரபரப்பா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவ டக்குன்னு தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அத ஒருத்தி நோட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுப்பாளா. அந்த நோட் பண்ணிட்டு வந்து சொன்னா பாருங்க, அவளோட பேர் ஜெனி. இவ ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லங்க, கூடவே இருப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு, ஹீரோயினோட நம்பிக்கைக்குரியவ. அவ வந்து அப்படி சொன்னோம்னா கடகடன்னு ஹீரோயின் போயிட்டு பொண்ணு பேசிட்டு இருக்க போனை புடுங்கி டாரிஸ கண்ணா பின்னான்னு திட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக என் பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுறேன், நாங்க இப்ப ஒரு பார்ட்டியில இருக்கோம் அப்படி இப்படின்னு திட்டினோன்னு. மா கொஞ்சம் சும்மா இருக்கியா, இபுன் தான் எனக்கு கால் பண்ணா. அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு விஷயசா நடந்துட்டு இருக்கிறதாகவும் அவ எதையோ பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா உன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப என் வீட்டுக்கு வரும்போது அவ இப்படிதான் உளறிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஏதோ சொல்லி கொடுக்குற அப்படி இப்படின்னு திரும்பவும் சண்டை போட்டுட்டு போனை கட் பண்ணிடுறா. இதுக்கு மேல இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியாது, இதுல நம்ம எந்த கேப்ல வந்தோமோ அந்த கேபைய புக் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு மக்கன் கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு அவ போயிடுறா. போங்கோ போன் எடுத்துட்டு போயிட்டு கால் டிரைவருக்கு கால் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல குழந்தை வச்சிருக்க பொம்மை விரட்டுன்னு யாரோ புடுங்கி கீழே போட்ட மாதிரி இருக்குங்க. அந்த பொம்மை அப்படியே நகர்ந்து ஒரு ரூம் நோக்கி போகும் பாருங்க. அந்த ரூம் குள்ள போய் பார்த்தா இந்த ஷூட்டிங்ல நடிச்சிச்சு இல்லீங்களா அந்த பொம்மை உட்காந்துட்டு இருக்கு, அத குழந்தையும் பாத்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த பொம்மையோட நிழல் சவுத்துல தெரியும் இல்லீங்களா, அது அப்படியே ஒரு கோரமான உருவமா மாறி அப்படியே எழுந்து நிக்கும். அதையே அப்படியே வியப்பா பாத்துட்டு இருப்பா, அது அப்படியே பயத்தோட பாத்துட்டு இருக்கா அந்த குழந்தை. அந்த சமயத்துல முப்புங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தையோட பொம்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு குழந்தைய கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கும் போயிடுறாங்க. குழந்தை பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு அமானுஷ்யமா தோன்ற டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு உட்கார்றா. அந்த சமயத்துல அவளோட பெட்ரூம் கதவு டக்குன்னு திறக்கிற மாதிரி இருக்கு. அதை கேட்டோம்னா குழந்தை டக்குன்னு எழுந்து உட்கார்ந்துடுறா. அந்த சமயத்துல பட்டாருன்னு அந்த கதவு சாத்துமா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்திருக்கிறது அவ ஃபீல் பண்றா. யாரு நீ அப்படின்னு கேட்டோன்ன எந்த ஒரு பதிலும் இல்ல, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. டக்குன்னு குழந்தை அவளுக்கு போத்திருக்க அந்த போர்வையை எடுத்து அவளுக்கு முன்னாடி ஏதோ உட்கார்ந்துருக்கு மாதிரி அதோட தலையில போடுறா. அது விருட்டுன்னு ஆறடிக்கு எழுந்து நிக்குமா. அதை பார்த்த உடனே குழந்தை நீ பேயா அப்படின்னு கேக்குறா. அடுத்து அந்த போர்வையை விருட்டுன்னு இழுக்குறா. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லங்க. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவ அப்படியே அண்ணாந்து பாப்பா பாருங்க. அந்த இடத்துல கொடூரமா ஒரு காட்டேறி உட்கார்ந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு வீலன்னு கத்துறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல டாரா ஃபீ கூட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஃபீ பாய் ஃப்ரெண்டுங்கிறதுனால ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொல்லு, உண்மைய சொல்லு, நீ என்ன மட்டும் தானே லவ் பண்ற, என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மேல நான் கிரேசி ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, நீ டாரிஸ் மாதிரி எனக்கு துரோகம் பண்ண மாட்டியே, என் கூட உண்மையா இருப்பல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீதான் என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓட இவன் துரத்த பயங்கரமான ரொமான்டிக் சீன் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த குழந்தை அப்படியே பாத்துட்டு இருக்கு. அதை பார்த்த குழந்தைக்கு அவங்க அம்மா மேல சரியான கோபம், அப்படியே திரும்பவும் வந்து ரூம்ல படுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினை காட்டுறாங்க, இங்க பாரு என் குழந்தை பாக்குறதுக்கு முன்னாடி எழுந்து இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அவ போன செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட செகண்ட் வைஃபான நிக்கினும் இபோனும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம், பயங்கரமான டிப்ரெஷன் டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஹீரோயினோட பொண்ணு. அந்த சமயத்துல குழந்தை டாராவை பார்க்க நேரா ரூமுக்கே வந்துருதுங்க. நீ நல்லவளே கிடையாது, நீ அப்பாவை வெறுக்கிற, நான் இனிமே அப்பா கிட்டதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவளோட ரூம் விட்டு போக ஹீரோயின் துரத்த அடிப்படையில ஹீரோயின் அவளை பிடிக்க போற சமயத்துல அந்த பேயோட கோரமான கைகள் வந்து மாடிப்படியிலேந்து குழந்தை காலை புடிச்சு இழுத்து விட்டுருங்க. குழந்தை டமால்னு கீழே விழுந்துருவா. அழகுக்காக ஒரு மரம் மாதிரி கீழே வச்சிருக்காங்க, அதுல குழந்தையோட தலை இடிச்சு ரத்தம் அப்படியே குழந்தைக்கு குப்பு குப்புன்னு வர அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன செய்யறதாச்சுனே தெரியல, பயங்கரமான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு டேரக்டர் குழந்தையோட அப்பா நிக்கின் எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து 2 மணிக்கு குழந்தை மாடியிலேருந்து விழுந்து இறக்கணும்னு, அதுக்கு என்ன தலையெழுத்தா, வீட்டுல என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஹீரோயின புடிச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்க அந்த சமயத்துல டேரக்டர் வந்து தடுக்கிறான். தெரியும்டா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் தெரியும், கள்ள காதலும் தெரியும் அப்படின்னு டெரஸ் ஃபீய பார்த்து கத்துனோடனே ரெண்டு பேருக்கும் அங்க கை கலப்பாயிருது. அதே சமயத்துல நிக்கின ஜெனி பயங்கரமா கத்திட்டு இருக்கா, உன்னால தாண்டி நீ இந்த லைஃப்குள்ள வரலன்னா இந்த லைஃபை கெடுக்காம இருந்தினா இந்த குழந்தை இறந்து போயிருக்காது, இவங்க எல்லாம் சந்தோஷமா ஒன்னா இருந்திருப்பாங்க, நீ டெரஸ கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு அவகிட்ட அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்படி அந்த இடத்துல கை கலப்பு நடந்துட்டு இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குழந்தையோட இரங்கல் கூட்டத்துக்கு டாரூஸும் வந்திருக்கான். டாரூஸ் மட்டும் வரலங்க, அவன் கூட அவனோட ஒய்ஃபும் வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணமும் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவளோட பேர் நிக்கின். அவளும் அந்த இரங்கல் கூட்டத்துக்கு வர்றதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சம கோவம், அந்த டெவில எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, என் பொண்ணோட இரங்கல் கூட்டம், அவ இந்த இரங்கல் கூட்டத்துல இல்லனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், என் பொண்ணு இறந்ததுக்கு அவதான் காரணம், நீ மட்டும் இந்த குடும்பத்துல இருந்ததுன்னா இந்த குழந்தை இறந்து
போயிருக்காது. அப்படி எப்படின்னு நிக்கன் மனசு நோக்கிற மாதிரி பேசணும்னு நிக்கன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோயினும் அமைதியாயிரா. கொஞ்ச நேரத்துல சும்மா இல்லாம குழந்தை மூச்சு விடுது, குழந்தை இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே பதட்டமாயிடுறாங்க. பக்கத்துல இருக்க மந்திரவாதி லாராவும் ஏதோ ஒண்ணு மந்திரத்தை சொல்லி ஹீரோயினோட நெத்தியில வச்சோன்னா அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. மத்தவங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்ட இல்லம்மா குழந்தை இறந்துருச்சு, நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த குழந்தைக்கு இறுதி மரியாதையை செலுத்துறாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பிடிச்ச அந்த கிரீன் டாலையும் அதே இடத்துல வச்சுட்டு ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு வந்துடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க, பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கா, ஒழுங்கா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டேங்கிறா, ஏன் அவ உயிரா நினைக்கிற அவளோட ஆக்டிங் ஃபீல்டுக்கும் போலங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு பெரிய பிரேக்கப் இருந்திருக்கும், டைரக்டர் ஃபீ தான் அவளுக்கு இன்னொரு சான்ஸும் கொடுத்துருப்பான். இந்த தடவையும் அவ சாப்பிடாம கொள்ளாம நொந்துக்கிறா, தண்ணியே நொந்துக்கிறா, என்னாலதான் குழந்தை இறந்து போச்சு, நான் குழந்தைய சரியா பாத்துக்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவ சரியா சாப்பிடாததுனால சர்வெண்டா ஒர்க் பண்ற எம்புக் அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாக்குறா, என்னென்னவோ பண்ணி பாக்குறா. ஹீரோயின் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், பயங்கரமான தனிமைக்கு போயிடுறா. இந்த விஷயத்த எல்லாமே ஜெனி கிட்ட எம்புக் சொல்றாங்க. உடனே ஜெனியும் ஹீரோயின் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோயின் ஜக்கூசியில அவகிட்ட இருக்கிற மொத்த டிப்ரெஷன் டேப்லெட், அந்த டேப்லெட், இந்த டேப்லெட், எல்லா டேப்லெட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு சாகலான்னு சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நல்ல வேலை ஜெனி அந்த இடத்துக்கு போயிட்டு அவளை காப்பாத்திடுறா. இருந்தாலும் அவ விடாம என்ன சாக விடு, என்னையே காப்பாத்தின, என் குழந்தைய நான் பாத்திருப்பேன் இல்லையா, என்ன விடு, நான் செத்தாதான் என் குழந்தைய நான் திரும்ப பார்க்க முடியும் அப்படின்னு பயங்கரமா புலம்ப. நீ செத்தாதான் திரும்ப உன் குழந்தைய பாக்கணும்னு கிடையாது, உன் குழந்தைய பாக்கணுமா, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னோன்ன ஹீரோயின் மனசுல கொஞ்சம் தெம்பு வருதுங்க. ஆர்வமாவும் கேக்குறா, என்னால பாக்க முடியுமா அப்படின்ட்டு. கட் பண்ணி அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் கார்ல ஏறி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அந்த கார் போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவ உட்கார்ந்துட்டு இருக்க சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக் சீட்ல குழந்தை எப்பவுமே வச்சிருக்கும் பாத்தீங்களா, ஒரு கிரீன் கலர் டால், அந்த டாலை எடுக்கிறா. அந்த டால் எப்படி இங்க வந்துச்சு, நான் குழந்தை இறந்தோன்ன அவளை அடக்கம் பண்ண இடத்துலயே இந்த பொம்மையை நான் வச்சுட்டேனே, எப்படி இந்த டால் திரும்ப இங்க வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் ஜெனிய பாத்து கேக்க, குழந்தை மேபி இன்னொரு டால் வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மழை பெய்றா. இவங்க ஒரு வழியா போய் சேர்ந்த இடம் அதே மாந்திரிகம் பண்ற அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கும் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. இந்த இடம் ஜெனிக்கு எப்படி தெரிஞ்சுன்னே தெரியல. அங்க போன உடனே ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு குடிக்க கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வயசான தாத்தா பாக்குறதுக்கே கொழ கொழன்னு இருப்பாரு, அவரு ஏதோ மந்திரம் போட திடீர்னு அந்த பொம்மையில இருந்து நெருப்பு சக்தி வெளியில போற மாதிரி இருக்குங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் சீன்ல யாரோ ஒருத்தவங்க மந்திரம் பண்ணிருக்காங்க, இந்த பொம்மைக்குள்ள அந்த மந்திரம் வந்திருக்கு. இப்ப இவ டால் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனோன்னு திரும்பவும் மந்திரம் போட்டோன்னு அந்த தீய சக்தி அந்த டாலை விட்டு வெளியில போயிடுது. திரும்பவும் அந்த வயசானவர் ஒரு மரப்பாச்சு பொம்மையை மந்திரம் போட்டு ஒரு டப்பால வச்சு அதை கையில கொடுக்கறாரு. அத ஹீரோயினை எடுத்துட்டு போய் வீட்லயும் வைக்க சொல்றாரு. அந்த சாங்கியம் எல்லாம் முடிஞ்சோன்ன ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியில வரா. வந்தவளுக்கு சமக்கவும், நீ என் குழந்தைய காட்டுறதுன்னு இங்க கூட்டிட்டு வந்த, இந்த ஆள் என்னவோ மரப்பாச்சு பொம்மையெல்லாம் கொடுத்து அதை வீட்டுல கொண்டு போய் வையே, உன் பொண்ணு வருவான்னு சொல்றான், இதெல்லாம் நடக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து கீழே போட்டுட்டு அவப்பாட்ட போயிடுறா. சரின்னு வேற வழி இல்லாம ஜெனியும் அவ்வளவு ஃபாலோ பண்ணி அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க கார் நவுந்த உடனே அந்த மந்திரவாதியை காட்டுவாங்க. அவரு கீழே விழுந்து கிடக்குற அந்த மரப்பாச்சு பொம்மையை சம கோவத்தோட எடுத்து வைப்பாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க மிஸ் லாரா, ஒரு மந்திரம் பண்ற லேடி, எப்பவுமே நம்ம ஹீரோயின் கூட இருப்பாங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு சாங்கியம் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸ்டார் மாதிரி எல்லாம் வரைஞ்சி நிறைய கார்டு எல்லாம் வச்சு ஏதோ ஏதோ மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அவங்க எப்பவுமே கையில ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க இல்லையா, ஆவி நிறைஞ்ச பொம்மை, அந்த பொம்மை திடீர்னு கீழே விழுகுது. ஏதோ நடக்குது அந்த இடத்துல. அவங்களும் பயங்கரமா பயந்துகிட்டு விட்டாம அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அவளோட பெட்ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போகலாம் ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். டாரோஸ் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்டோன்ன, என்னோட குழந்தைய என்னால மறக்க முடியல, அவளோட பொருள் ஏதாவது இருந்தா நான் எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பொம்மையே பாக்குறான். ஹீரோயின் மூஞ்சு கொடுத்து பேசாதனால சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன், பட் உன் கையில இருக்க பொம்மை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பொம்மையும் வாங்கிக்கிறான். ஹீரோயின் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம அவனோட ஆறுதல் பேச்சு எதையுமே கேட்காம அவனை வெளியில அனுப்பி வச்சிருக்க. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரு போன் காலும் வருதுங்க. இந்த பக்கம் போன் பண்றது டைரக்டர் ஃபீ தாங்க. அவனோட கால கூட ஹீரோயின் ரெஸ்பாண்ட் பண்ணல, மொபைல தூக்கி போட்டுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க ஃபீ ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நீ சொன்னதுனாலதானே அந்த பொண்ணை இந்த படத்திலே போட்டேன், படம் சூப்பரா ஓடிட்டு இருக்கு, இந்த படத்தோட வெற்றி விழா வேற இருக்குது, அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட சீக்குவலும் இருக்கு, அத பண்றதுக்காவது அந்த லேடி வருவாங்களா அப்படின்னு ப்ரொடியூசர் பயங்கர கோவத்தோட டைரக்டர் கிட்ட கேக்க, கண்டிப்பா சார், நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்துறேன்ற மாதிரி போன வைக்க ஃபீயோட பெட்ரூம்ல இருந்து இன்னொரு பொண்ணு எந்திரிக்கிறா. இந்த பொண்ணு கிட்டயும் நான் உன்னை ஹீரோயின் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி பழகிருக்காரு போல. எழுந்த அந்த பொண்ணும் நம்ம ஃபீய பார்த்து அடுத்த படத்துல என்ன ஹீரோயினா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, நானும் வருங்காலத்துல ஒரு பெரிய ஹாரர் குயின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல விடிஞ்சும் போயிடுதுங்க. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அந்த சமயத்துல அவளோட பெட்ரூம் வாசல்ல இவ நடிச்சா இல்லையா, அந்த சமயத்துல ஒரு டால் கூட நடிச்சிருப்பால, இவளோட பெட்ரூம் வாசல்ல இருக்கு. அதை பார்த்த உடனே பயந்துடுறா. டக்குன்னு எம்புக்கு கூப்பிட்டு என்னது இந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சு,
பயங்கர கோபமா கேட்க அதுக்கு எம்போ இல்லம்மா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பார்சல் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இது வெளியில இருந்துச்சு எடுத்துட்டு வந்து இங்க வச்சேன் அப்படின்னு சொன்னோட எனக்கு இந்த பொம்மையும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு கோபமா அந்த பொம்மையை எடுத்தவ நேரா வெளியில போயிட்டு கார்பேஜ் குள்ள போட்டு அதை மூடிட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்துருப்பா திரும்பவும் இவ ஃபர்ஸ்ட் சீன்ல ஷூட்டிங்ல நடிச்சிருப்பா இல்லைங்களா, அந்த கேணியோட கதவு எப்படி படபடப்படன்னு தட்டும் அதே மாதிரி கார்பேஜோட கதவும் படபடப்படன்னு தட்டுது. டக்கு நின்னவ அந்த கார்பேஜ் கிட்டக்க போறா, உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி எம்போ அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டோட கத்துறாங்க. அவ்வளவுதான் அடுத்த சீன்ல இருந்து பார்த்தா எனி டைம் ஹீரோயின் அந்த பொம்மையோடய வாழ ஆரம்பிச்சிடறா. அந்த பொம்மையை திரும்ப எடுத்தவ அதை இடுப்புல வச்சுக்கிறது என்ன, அதை குளிப்பாடுறது என்ன, அதுக்கு ட்ரெஸ் பண்றது என்ன, அதை கொஞ்சிறது என்ன, சாப்பாடு ஊட்டுறது என்ன அப்படின்ட்டு அந்த பொம்மை கூடவே அவ வாழ ஆரம்பிச்சிடறா. இதெல்லாம் வீட்டுல இருக்க எம்பு வினோதமா பாப்பா பாருங்க, அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாக்கு அதை பார்த்த உடனே அள்ளு கிளம்பிடும். பட் ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் காட்டிக்காம நார்மலாவே இருப்பாங்க. டாரூஸ் வீட்டுல காட்டுறாங்க, டாரூஸ் பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்கான், உன்ன கல்யாணம் பண்ணலனா என் குழந்தை உயிரோட இருந்திருப்பால நான் தான் தப்பு பண்ணிட்டனும் அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நிக்கினுக்கு ஏதோ மெசேஜ் வருதுங்க, எப்பாரு நீ டாரஸ் கூட திரும்பவும் வாழ்ந்துகிட்டே இருந்தீனா உன்னோட குழந்தையும் இதே மாதிரி செத்து போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து மெசேஜ் வர அதை பார்த்து பயங்கரமா பயப்படுறா. அவ அந்த சமயத்துல பிரெக்னண்டாவும் இருப்பாங்க, எப்படி அந்த சந்தோஷமான விஷயத்த இந்த நேரத்துல பகிர்ந்துக்கிறதுன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் கட்டுறாங்க, ஹீரோயின் பொம்மையை தூக்கி வச்சு தன்னோட குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டிக்கிட்டே நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பியூட்டிஷியன் நல்லா கூப்பிடுறேன், நீ இன்னும் அழகாயிடுவ பாரு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேசுறது, சாப்பாடு கொடுக்கறது, பால் கொடுக்கறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. பாக்குற நமக்கு தாங்க பொம்மை மாதிரி தெரியும், பட் ஹீரோயின் கண்ணுக்கு அது தன்னோட குழந்தை மாதிரியே தெரியுங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க பிளான் பண்ண மாதிரி சக்சஸ் மீட்டும் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்காக எல்லாரும் கூடியிருக்காங்க, பிரஸ்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையோட போயிருக்காங்க. பாக்குறவங்களுக்கு இந்த பொம்மையால தானே இவளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கோ தன்னோட மடியில உட்கார்ந்து இருக்கிறது தன்னோட குழந்தைன்னு பல பலன் பேச நினைப்பா. அந்த நேரத்துல டைரக்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயோ இந்த லூசு இன்னும் கொஞ்சம் பேசுச்சுனா எல்லாமே பிரச்சனையா போயிடுமே அப்படின்னு நினைச்சு டைரக்டர் டக்குன்னு ப்ரொடியூசரை பேச சொல்றாரு. அவரும் அடுத்த படத்தோட சீக்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு எல்லாரும் அங்க இருக்கவங்க எல்லாம் ஆர்வமாவும் பரபரப்பாவும் ஆயிடுறாங்க. நம்ம டைரக்டர் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சா இல்லைங்களா, அவே எந்திரிச்சு அடுத்த சீக்வல்ல நான் ஹீரோயினா நடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே ஷாக் ஆயிடுது. அந்த சமயத்துல ஹீரோயின் கையில இருக்க பொம்மை அதான் அவ குழந்தை, பக்கத்துல இருக்க டைரக்டரை பார்த்து முறைக்கவும் பாருங்க, அது எதுக்காக முறைக்குதுன்னா அவன் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தானே அந்த குழந்தை இறந்திருக்கும், அவன் வரலன்னா அவ இறந்திருக்க மாட்டா இல்லையா, அந்த கோபத்துல அவனை முறைக்கும். டைரக்டருக்கோ படுக்கோவும் அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, நீயா உன் இஷ்டத்துக்கு நீ ஹீரோயினா நடிக்க போறன்ட்டு நீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. எனக்கு தெரியும் என்கிட்டயும் இப்படிதான் சொன்னாரு நம்ம டைரக்டர், உன்கிட்டயும் இப்படிதான் சொன்னாரா, சரி நீயே ஹீரோயினா நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக டைரக்டருக்கு மூஞ்சு இல்ல இப்ப சந்தோஷமா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேக்குறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினோட வீட்டுக்கு பியூட்டிஷியன்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. எம்போக்கு எப்பவும் போல அவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோயின் வந்த உடனே பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. உங்களுக்கு நாங்க மேக்கப் பண்றத நினைச்சு உங்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்றத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குன்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சொல்ல அந்த சமயத்துல எனக்கு இல்ல என் பொண்ணுக்கு பண்ண போறீங்க அப்படின்னு அவளோட பொம்மை எடுத்து ஒருத்தங்கிட்ட கொடுத்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணுங்க, அழகா குளிக்க வைங்க, நல்லா மேக்கப் பண்ணி விடுங்க, இவன் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனோன்னு அங்க இருக்கவனுக்கு ஷாக்கு, என்னடா பொம்மையை கொடுத்து பொண்ணுன்றாங்க அப்படின்னு இன்னொருத்த பொம்மையை கூட பொண்ணா பாக்குறாங்கடா அதான் ஹீரோயினோட மகிமை, ஆடா குளிக்க வைக்கலான்னு ஒருத்த எடுத்துட்டு போய் வாஷ் மெஷின்ல வச்சு ஹேர் வாஷ் பண்றதுக்கு ரெடி ஆறாங்க. அந்த பொம்மைக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் கையை பாக்குறான், கையெல்லாம் கருப்பா ஏதோ சாக்கடை ஓட்டிட்டு இருக்க மாதிரி அவன் கையெல்லாம் ஒரே புழுவா நிலையும் பாருங்க. அதை பார்த்தவனுக்கு பயங்கர பயம், டக்குன்னு போய் கைய கழுவிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய பாக்குறான். கண்ணாடியில பார்த்தா இறந்து போன ஹீரோயினோட பொண்ணு அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வீச்சின்னு கத்திட்டு பொறுமையா திரும்பி பாக்குறான். திரும்பவும் அந்த இடத்துல பொம்மை தான் இருக்குது, உட்காந்துட்டு இருக்கிறது பொம்மையா இல்ல பேயா அப்படின்ட்டு பொறுமையா அந்த பொம்மையோட கண்ணத்தை கிள்ளி பாக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த பொம்மை சும்மா இல்லாம அவனோட கைய கடிச்சிடுது, அப்படியே ஒரு விரலே கட்டாயிடும் பாருங்க. அதுல பயங்கரமா இவன் அலற வெளியில நின்னவன் கடகடன் உள்ள வந்து ஏண்டா அலற அப்படின்னு கேட்டோன்ன இந்த பேய் என்ன கடிச்சிருச்சு, என் கை துண்டாயிருச்சு, என் கையில இருந்து ரத்த கொட்டதுன்னு கண்ணை மூடிட்டு கதறிட்டு இருக்கான். அந்த சமயத்துல டேய் என்னடா சொல்ற, கை கட்டாயிடுச்சா விரலே இல்லையா, எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுமையா பயந்துகிட்டே அவனோட கைவிரல்களை பாக்குறான். அவன் கைவிரல்கள்லாம் நல்லா தாங்க இருக்கு, லூசாடா நீ சும்மாவே ஏதோ ஒரு இல்யூஷன்ல பயங்கரமா கத்திட்டு இருக்க, வேலையை பாடுறான், நான் போய் ஹீரோயினுக்கு ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இவனும் பயந்துகிட்டே அந்த பொம்மைக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல
நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துகிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கா. அவளை பொறுத்த அளவுக்கு அந்த பொம்மை குழந்தை தானே. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஜெனி அந்த இடத்துக்கு வரா. என்னடி நினைச்சிட்டு இருக்க, பொம்மை கூட உன் வாழ்க்கை போக போதா, உன்னோட கெரியர் என்ன ஆறுது, நீ இப்படியே இருந்தீனா உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க, முதல்ல அந்த பொம்மை கொடு அப்படின்னு போடுங்க. டக்குன்னு உனக்கு கோபம் வந்துருது, இது என்னோட குழந்தை, என்னோட குழந்தைய என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா உளற. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பாக்குறா, அவ கேக்குற மாதிரி இல்லங்க. அடுத்த சீன்ல நம்ம டைரக்டர் ஸ்டீம் பாத் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த பேய் ரூபத்துல இருக்க அந்த பொம்மை அங்க வருதுங்க. அதை பார்த்த உடனே இவன் மிரண்டு போயிட்டு அந்த ரூம விட்டு வெளியில போகலாம்னு நினைக்கிறான். பட் கதவை திறக்கவே முடியல. அங்க இருக்கிற ஃபயர்ல வர புகையில தான் இவன் ஸ்டீம் எடுத்துட்டு இருப்பான். அந்த புகை இது இன்க்ரீஸ் பண்ண பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவனால மூச்சுட முடியாம அப்படியே விழுந்துடுறான். செடியூஸ் ஆன டைம் பயன்படுத்திக்கிட்ட அந்த பேய் நெருப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே அவன் உடம்பே வெந்து போய் துடி துடிக்க அந்த ரூம் விட்டு வெளியில வந்து விழுவான். அதே இடத்துல அவங்காளி அடுத்து நம்ம ஹீரோட வீட்டுல கட்டுறாங்க. அங்க அவன் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனா வீட்டுக்கு வரான். திரும்பவும் தன்னோட செகண்ட் ஒய்ஃப பயங்கரமா திட்டுறான். அந்த சமயத்திலயும் அவ தன்னோட பிரெக்னன்சிய சொல்லலான்னு கிட்ட வருவா. எரிஞ்சு விழுவாங்க. அதே சமயத்துல ஹீரோயினோட வீட்டுல கட்டுவாங்க. அங்க நம்ம மக்புக் என்னடா சத்தம் வருது அப்படின்ட்டு எட்டி பார்த்தா ஒரு ரூம் கிட்ட இந்த குதிரையில உட்காந்து ஆடுவாங்கல்ல குழந்தைங்க, அது இருக்குங்க. அதை தூக்கிட்டு போய் இன்னொரு ரூம்ல வச்சுட்டு கதவையும் சாத்திடுறாங்க. திரும்பவும் ஒரு சத்தம், என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் கிட்ட யாரோ ஒருத்தவங்க கருக்கு புக்குன்னு எதையோ கடிச்சு சாப்பிடற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் சாப்பிட்டு இருக்கேன்னு பச்சைக்கறி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பச்சைக்கறி எல்லாம் எடுத்து அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. கிட்டக்க போய் அந்த குழந்தை தானா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதே குழந்தை தான். என்ன சொல்றதுன்னு தெரியாம டக்குன்னு கிடுகிடுன்னு ஓடி வந்து ரூம்குள்ள படான்னு கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் கால் பண்ணி இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல, இத்தனை நாளா உன் பொண்டாடி தான் பொம்மையை வச்சுக்கிட்டு என் குழந்தை என் குழந்தைன்னு சொன்னானா, உண்மையாவே உன் குழந்தை ஃப்ரிட்ஜை திறந்து கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு, ஆனா அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, வந்து உன் பொண்டாடியை காப்பாத்து அப்படின்ட்டு டாரூஸ்க்கு என் புக் கால் பண்ண அந்த பக்கம் டாரூஸ்க்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன என்னன்னு திரும்ப கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த பொண்ணோட ஆவி அப்படியே டாரூஸ் கிட்ட வர மாதிரி இருக்கு. அந்த அரக்கனோட ஆவி அப்படியே எழுந்து நிக்கிற மாதிரி இருக்கு. என் புக்கோட கழுத்தை அப்படியே கட் பண்ணி கீழே போட்டுடுது. அந்த சீன் பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் போன் கட் ஆகாததுனால ஹீரோவுக்கு அரச புரிசலாம் கத்துற மாதிரி தான் கேட்டிருக்கும். என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, அங்க ஏதோ ஆபத்து அப்படின்னு சொன்னவன் விரட்டுன்னு எழுந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டுல கட்டுறாங்க. ஹீரோயினோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த பொம்மை இருக்கு இல்லைங்களா, அது பொறுமையே எழுந்து போயிட்டு அவளோட முகத்துக்கு நேரம் அப்படியே பறந்துட்டு இருக்குங்க. டக்குன்னு ஏதோ ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் ஆகி உடனே ஹீரோயின் கண்ணை திறக்க, என்னடா அது பொம்மை நமக்கு நேரா பறந்துட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அந்த சமயத்துல அந்த பொம்மைக்கு பதில இந்த காட்டேரி உருவத்துல இருக்கிற பயங்கரமான பேய் அவளுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. அதுவும் வாய ஓபன் பண்ண ஹீரோயினோட வாய் வழியா அவ உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன பையும் பெரிய பையும் சேர்ந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்க கறி எல்லாம் சாப்பிடுறது. சின்ன பையன் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோயினும் போய் அவளோட கையை நக்கிட்டு இருப்பா. சோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பேய் புடிச்சு போய் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோ தன்னோட செகண்ட் ஒய்ஃப் மிக்கி கிட்ட ஏதோ பேசலான்னு வாய் எடுக்கும் போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நிக்கின்னு சொல்ல அந்த சமயத்துல ஹீரோவுக்கும் கால் வந்துருது. யாரா கால் பண்றதுன்னு பார்த்தா ஹீரோயின். அந்த கால் வந்தோன்ன அந்த இடத்த விட்டு தனியா போயிடுறான். எனக்காக உங்க குழந்தை ஆசைப்படுறான், வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்டோன்னு உனக்கு ஒன்னும் சொல்ல முடியல. இந்த பக்கம் நிக்கின்னு காட்டுறாங்க. அவன் இவன் போன் எடுத்துட்டு எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஹாலுக்கு வருவான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன நோட்டீஸ், டாரா என்னை இமீடியட்டா கூப்பிட்டா, ஏதோ ஒரு எமர்ஜென்சியா என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே நிக்கினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இதுக்கு மேல எதுக்கு இந்த வீட்டுல இருந்துகிட்டு நம்ம அப்பா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு குட்டி படிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோவோ ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க யாருமே இல்ல. ஹீரோயினையும் எம்புக்கையும் கூப்பிட்டுகிட்டே உள்ள போயிட்டு இருக்கான். இந்த சத்தமும் வராததுனால ஒவ்வொரு அறையா பாத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம மாந்திரிகம் பண்ற லேடி இருக்காங்கல்ல லாரா, அவங்க கடைசியா ஸ்டார் எல்லாம் வச்சு மந்திரம் பண்ணாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஹீரோயினோட செகண்ட் அசிஸ்டன்ட் போறா. அவ ரொம்ப நல்லவ, சாஃப்ட் நேச்சர் கொண்டவ. அவ அந்த வீட்டுக்கு போய் லாரா இருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி பாக்குறா. எந்த ரூம்லயே அவங்க இல்லாததுனால எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு அவன் கண்ணத்துல ஏதோ ஒரு ரத்த துளிகள் சுட்ட என்ன ஏதுன்னு அண்ணாந்து பாக்குறாங்க. மேல அந்த இடத்துல லாரா அப்படியே தொங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணுதான் அவ கடைசியா எழுதி வச்சிருப்பா. அந்த நோட்டு ஓபன் ஆன நிலைமையிலே இருக்கும். அதுல இருக்க பக்கங்களை கிழிச்சுக்கிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோ யாருமே வீட்டுக்குள்ள இல்லாததுனால கிச்சனுக்குள்ள போய் பாக்குறான். அங்க பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து பிளட் அப்படியே ஊத்திட்டு இருக்கு. என்னது ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரத்தம் வருதுன்னு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எம்பு குடத்தெல்லாம் அங்க இருக்குமா. அதை பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடுது. அதே சமயத்துல வெளியில அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க இன்னொரு ரூம்ல போய் பாக்குறான். அந்த ரூம்ல ஹீரோயினோட செகண்ட் அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்கா. ஏய் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க, உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண அப்படின்னு பயங்கர கோபத்தோட கேட்க, சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இங்க ஏதோ ஒன்னு அமானுஷமா நடந்துட்டு இருக்கு, நான் நேரா லாரா வீட்டுல இருந்து வரேன். மாந்திரிகம் பண்ற லாரா மர்மமான முறையில இறந்து கிடக்குறா. அவ கடைசியா எழுதி வச்ச நோட்ஸ் படிச்சு பாருங்க சார், எனக்கே இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அவ கொடுத்த அந்த பேப்பரை வாங்கி
வாங்கி படிச்சு பாக்குறான் ஹீரோ. அது நம்ம ஹீரோயினுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. டாரா, உன் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு உன்னோட குழந்தை மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது யாரு கண்ணுக்கும் தெரியல, உன் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அது உண்மைமா? நான் ரிச்சுவல் பண்ணி பார்த்ததுல ஏதோ ஒரு பொம்மையோட உடம்புல உனக்கு ஒரு செய்வனை செஞ்சிருக்காங்க. நீ இப்படி புகழோடு வாழ்றது உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களையும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் இந்த ஆவி அழிக்க தொடங்கும். அப்படிதான் உன் பொண்ணோட சாவுக்கு இந்த ஆவி தாமா காரணம். இந்த பொம்மையோட உடம்புல இருக்கிற அந்த ஆவிக்கு அதீத சக்தி இருக்கு. இந்த சக்தியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக நான் ஜெனிய வர சொல்லியிருக்கேன். ஜெனி வந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மையை நான் கொடுத்துருப்பலான்னு இருக்கமா அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அதை படிச்ச ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல, அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நிக்கினா காட்டுறாங்க. அவ பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல என்னால இனிமே இங்க குப்பை கட்ட முடியாது, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அவ அந்த வீட்டு விட்டு கிளம்பும் போது இவளுக்கு பின்னாடி இல்ல ஏதோ ஒரு கருப்பு உருவம் விருட்டுன்னு போக அதை ஃபீல் பண்ணவ நின்னு என்ன ஏதுன்னு திரும்பி பாக்குறா. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. அதுவும் மர்மமான கால். இங்க பாரு, உன்னோட ஹஸ்பண்டும் டாராவும் திரும்ப சேர்ந்து வாழ போறாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? போய் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல கடுப்பானவ நேரா ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அந்த சமயத்துல ஹீரோயினும் ஸ்பெஷல்லா என்னென்னமோ ஃபுட் எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கேமரா அப்படியே ஏரியல் ஷாட்ல போய் அந்த வீட்டை தூரத்துல இருந்து காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கார் நிக்குது. அந்த காருக்குள்ள மரணபங்கமான ஒரு ட்விஸ்ட காட்டுவாங்க பாருங்க. வேற யாரும் இல்லங்க, ஜெனியும் காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி இருந்தா பாத்தீங்களா, ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து இந்த குடும்பத்தை இன்னும் எப்படி அழிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா ஜெனிக்கு டாரஸ் மேல ஒன் சைட்ல ஹீரோயினுக்கும் டாரஸ்க்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஏன்னா ஹீரோயின் பிரபலமான ஒரு ஹீரோயின்னால அடிக்கடி பார்ட்டிக்கு பப்புக்கு எல்லாம் போக வேண்டியது இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் பிடிக்காத டாரஸ் அடிக்கடி சண்டை போட்டிருக்கான். இதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையை நோட் பண்ண ஜெனிக்கு டாரஸ் மேல ஒன் சைட்ல ஒரு நாள் டாரஸ் கிட்ட போயிட்டு தன்னோட விருப்பத்தை தெரியப்படுத்த அவனுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. பார், நீ என்னோட மனைவியோட ஃப்ரெண்டு அவ்வளவுதான், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு தான் நினைச்சேன், எனக்கு உன் மேல எல்லாம் அப்படி ஒரு இன்டென்ஷனே இல்ல அப்படின்னு சொன்னோன்ன அவ ரொம்ப நோட்டோரியஸா நடந்துப்பா பாருங்க. அவன் கைய புடிச்சு இழுத்து உனக்கு என்ன தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவன் அவளை விலகிட்டு அவளை அவாய்ட் பண்ணிடுறான். அந்த அவமானம், அந்த அவமானத்தை அவளால தாங்கவே முடியல. ஒரு பக்கம் ஹீரோயின் புகழ்ச்சியின் உச்சிக்கே போறத அவளால சகிச்சுக்கவும் முடியல. அதனால ஒட்டு மொத்தமா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இவன் மாந்திரிகம் எல்லாம் பண்ணிருக்கான். அதுவும் குழந்தைக்கு சம்பந்தமான குழந்தையோட பொம்மையை வச்சு பண்ணிருக்கான். அதுக்குள்ள இருந்த ஆவிதான் ரொம்ப அன்னைக்கு குழந்தை அவளோட பொம்மைய மூவி ப்ரமோஷன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு எடுத்துட்டு போயிருப்பா இல்லையா? அந்த சமயத்துல குழந்தை கையில இருந்த பொம்மைய அது பிடுங்கின மாதிரி பிடுங்கி அந்த ரூமுக்கு போயிருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல இந்த பொம்மையில இருந்த ஆவி நடிச்ச பொம்மை, அதாவது ஷூட்டிங்ல நடிச்சிச்சு இல்லையா, அந்த பொம்மை உடம்புல போயிருக்கும். அத லாரா எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. திரும்பவும் அந்த பொம்மைய அழிக்கணும்னு நினைக்கும் போது ஜெனிய கூப்பிட்டுருக்காங்க. ஜெனி கிட்ட இந்த விஷயத்த சொன்னவங்க லாராவையும் ஜெனிதா கொலை பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி உன் பொண்ண நீ உயிரோட பாக்கலாம், நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போனா இல்லையா? அந்த காட்டுக்குள்ள அதே வீட்டுல ஹீரோயின் போகும்போது அவ கையில வச்சிருந்த பொம்மையில இருந்து அந்த ஸ்பிரிட் வெளியில போயிருக்கும். திரும்பவும் வேற ஒரு ஸ்பிரிட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மையில வச்சு அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயினும் அந்த மரப்பாச்சி பொம்மைய நல்ல வேலையா தூக்கி போட்டு வந்திருப்பான். ஹீரோயினோட குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம இந்த மந்திரவாதியும் ஜெனியும் சேர்ந்துகிட்டு லாராவோட பொம்மையை எடுக்கணும், அதோட உடம்புல மாதிரி சக்தி ஏத்தி ஹீரோயின் குடும்பத்தையும் அழிக்கணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதன்படியே லாராவோட வீட்டுக்கு போயிட்டு லாராவை கொண்டுட்டு அவ்வளவு எந்த இடத்துல தொங்க விட்டுட்டு திரும்பவும் அவ பொம்மையை எடுத்துட்டு வந்து மாந்திரிக சக்தியை ஏத்தி இவளோட வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்க. ஹீரோயினோட வேலைக்காரமா அதை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் ரூம்க்கு வாசல்ல வைக்க அதுக்கப்புறம் தான் இத்தனை கூத்தும் நடந்தது. இதுக்கு நடுவுல இந்த ராங் நம்பர்ல இருந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி ஜெனிதான் ஹீரோயினுக்கும் நிக்கனுக்கும் மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பியிருப்பா. நான் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு இன்னுமே பிரச்சனை போதும். அதே மாதிரி நிக்கன் வேக வேகமா ஹீரோயினோட வீட்டுக்கு வர அங்க ஹீரோயின் பொம்மையோட நின்னுட்டு இருக்கத பாக்குறான். இந்த பொம்மைய உன் குழந்தை நினைச்சிட்டு இருக்கல, உன் குழந்தை செத்து போச்சு தெரியுமா, திரும்பவும் ஏன் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியா அப்படின்னு கோவப்பட்ட நிக்கன் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பொம்மைய புடுங்கி மாடியில இருந்து கீழே போடுவாளா. அதை பார்த்த ஹீரோயின் என் குழந்தைய கீழே போட்டுட்டியா, அதை கொண்டுட்டியா அப்படின்ட்டு கத்துவா பாருங்க. அவ கத்துற கத்துல கண் பறந்து போய் மாடியில இருந்து கீழே விழுவா, நல்ல வேலையா ஒரு டேபிள்ல விழுவா. அதனால ஒரு சில காயங்களோட மூச்சு திணறிட்டு அதே இடத்துல கிடப்பா. இந்த பக்கம் ஹீரோயினும் மாடியில இருந்து அப்படியே பறந்து கீழே இறங்கி வருவா பாருங்க. அப்படியே நிக்கன் மேல உட்காந்து நீ தானே எல்லாத்துக்கும் காரணம், நீ என் குடும்பத்துக்குள்ள வரலன்னா என் குழந்தை செத்துருக்காதுல, இப்போ என் குழந்தைய மாடியில இருந்து தூக்கி போடுறியா அப்படின்ட்டு கழுத்தை புடிச்சு நெச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவ கையில கூர்மையான ஒரு கத்தியும் இருக்கும். அதால நிக்கனை ஒரே குத்து குத்திடுறா. நல்ல வேலையா அது தோல் பட்டையில பட்டுடுதுங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறான். இந்த காட்சியை பார்த்த உடனே ஹீரோயினை புடிச்சு இருக்குமா புடிச்சு நிக்கனை விட்டுட்டு அவளை கொண்டுடாத அப்படின்னு இந்த பக்கம் புடிச்சு இழுத்துறான். இருந்தாலும் ஹீரோயின் திமிரிக்கிட்டே இருக்கா. பட் நிக்கனோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுதுங்க, ஹீரோ புடிச்சிட்டு இருக்கிறது ஹீரோயின்
என்ன கிடையாது, அந்த இடத்துல ஒரு குடிய காட்டேரி இருக்கிறத நமக்கும் காட்டுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, பாரு நீ வச்சிட்டு இருக்கிறது நம்மளோட குழந்தை கிடையாது, நிக்கன் மேல இருந்து தூக்கி போட்டது நம்ம குழந்தை கிடையாது, அது ஒரு கெட்ட ஆத்மா, நம்மளோட குழந்தை உனக்கு வேணும் இல்லையா, நம்மளோட குழந்தை யூஸ் பண்ண பொம்மையை ஸ்மெல் பண்ணி பாரு, இதுல நம்ம குழந்தை வாசனை வீசும், அதுவும் இல்லாம நம்ம குழந்தை நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொன்னோட ஹீரோயின் அற மயக்கத்துல நின்றுட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, அந்த பொம்மையும் மூந்து பாக்குறா. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு தன்னோட குழந்தை ஞாபகத்துக்கு வருது, ஹீரோயினுக்கு திரும்பவும் சீனினு வருது. ஹீரோயின் அமைதியாடுறா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டக்குன்னு கீழே விழுந்து கிடந்த பொம்மையை எடுத்துட்டு போய் கிச்சன்ல கொளுத்திடலான்ட்டு ஹீரோ ட்ரை பண்ணும் போது அங்க ஒண்ணுமே இல்ல, டக்குன்னு பெட்ரோல் கேன் இருக்குங்க அதை எடுத்து அந்த பொம்மையோட மேல ஊத்திட்டு கிச்சன்ல இருந்து அது தப்பிச்சு வெளியில வர முடியாத அளவுக்கு அந்த கிச்சன் ஃபுல்ல பெட்ரோல் ஊத்திட்டு கொளுத்தியும் விட்டுறான். எரிஞ்சிட்டு இருக்க பொம்மையும் கிச்சனை விட்டு வெளியில வரணும்னு அப்படியே திமிருகிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்த ஹீரோ பொம்மையை பார்த்து ஒரே உதவிடுவான் பாருங்க, உள்ள போய் விழுந்து நல்லா தீ புடிச்சுக்குது. அந்த சமயத்துல ஜெனி உள்ள வருவாளா, உள்ள வந்தவ ஹீரோயின கொலை பண்றதுக்கு கத்தி எடுத்து குத்தலாம் ட்ரை பண்ணுவா. அந்த சமயத்துல ஹீரோ வந்து அதை தடுத்துறான், அவன் வயிற்றுலயே நல்லா குத்திடுறா ஜெனி. அடுத்து நம்ம ஹீரோயின எல்லா உண்மையை சொல்லி கொல்ல போறா ஜெனி. அந்த சமயத்துல நிக்கன் ஜெனியோட முதுகுலே நல்லா கத்திய இறக்கிறா, அதே இடத்துல ஜெனியும் செத்து போயிடுறா. நம்ம ஹீரோயினும் நிக்கனு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை ரெண்டு பேரும் கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டு கார்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, ஏன்னா அவனுக்கு உயிர் பிரிஞ்சிருச்சுங்க. இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அந்த வீட்டுக்குள்ள போறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நிக்கனுக்கு அழகான குழந்தையும் பிறந்துருது, அத பக்கத்துக்கு ஹீரோயினும் போறான், ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவ திரும்பவும் வீட்டுக்கு வரா, ஆனா ஒரு இருட்டறைக்குள்ள போயிட்டு திரும்பவும் அந்த பொம்மையை எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிட்டு தனிமையில அப்படியே மூழ்கிடுறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.